சென்னை கே கே நகர் கன்னிகாபுரத்தில் மதுபோதையில் பொதுமக்களை ரவுடிகள் தாக்க முயன்றிருக்கின்றனர். கங்கையம்மன் கோயில் திருவிழாவின் போது கூட்டத்தில் புகுந்து இந்த தாக்குதல் முயற்சி நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், முதற்கட்ட விசாரணையில் என தகவல் வெளியாகியிருக்கு? சென்னை கே கே நகரில் கோவில் திருவிழாவில் மது மற்றும் கஞ்சா போதையில் கத்தி மற்றும் பெட்ரோல் வெடிகுண்டுகள் மூலம் பொதுமக்களை தாக்க முற்பட்ட இரண்டு ரவுடிகளை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கே கே நகர் கன்னிகாபுரம் முதல் தெருவில் அமைந்துள்ளது கங்கையம்மன் கோவில். இந்த கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிழாவும் தேர் ஊர்வலமும் நேற்றிரவு நடைபெற்றுள்ளது. அப்போது அதே தொகுதியைச் சேர்ந்த பி கேட்டகரி சரித்திர பதிவேடு குற்றவாளியான கோபி என்பவர் அவரது இரண்டு நண்பர்களோடு கஞ்சா மற்றும் மது போதையில் கத்தி பட்டாக்கத்திகள் எடுத்து பொதுமக்களை அச்சுறுத்தியுள்ளார். அப்போது பொதுமக்கள் விரட்டி அடித்ததால் மீண்டும் அதிகாலை சரியாக 1:30 மணி அளவில் 5 பெட்ரோல் வெடிகுண்டுகளுடன் அங்கு சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களை விரட்டி இருக்கிறார். மேலும் பட்டாக்கத்திகளை எடுத்துக்கொண்டு பொதுமக்களை விரட்டியதில் அக்கோவில் நிர்வாகிகளான மணிகண்டன் மற்றும் முருகன் ஆகிய 2 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக பொதுமக்கள் சுதாரித்துக் கொண்டு பெட்ரோல் வெடிகுண்டுகளை மடக்கி பிடித்து அவற்றை செயலிழப்பு செய்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சரித்திர பதிவேடு குற்றவாளியான கோபி மற்றும் அவரது நண்பர் சஞ்சய் ஆகிய இருவரையும் பொதுமக்கள் வெகுவாக தாக்கி அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பொதுமக்கள் தாக்குதலில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான கோபி என்பவருக்கு பின்னந்தலையில் காயம் ஏற்பட்டு அவர் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சஞ்சய் என்பவர் காவல் நிலையத்தில் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது அந்த 3 ரவுடிகளும் 5 மேற்பட்ட பெட்ரோல் வெடிகுண்டுகள் மற்றும் பட்டாக்கத்திகளை எடுத்து வந்து பொதுமக்களை விரட்டியதும் அவற்றை பொதுமக்களை பிடித்து அவற்றை பறிமுதல் செய்து போலீசாரிடம் ஒப்படைக்கும் அந்த காட்சிதான் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சம்பவமானது சென்னையில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.